வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு 8 மணி ஆய்வறிக்கை. 2021 அக்டோபர் 16 சனிக்கிழமை இரவு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கேரள கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு பகுதி என்பது காற்று சுழற்சியாக செயலிழந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இது நாளை மாலை வரை நீடிக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் அது சற்று தீவிரமாக கேரளா, அதாவது சரியாக சொல்லப்போனால் கொச்சி கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து சற்று தீவிரம் காட்டும். தரையேறி செயலிழந்து மெல்ல அது தெற்கு கர்நாடகா, தமிழகத்தின் வட மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பகுதிக்கு நாளை மாலை விலகி செல்லும். இன்று நள்ளிரவுக்கு பின் தற்பொழுது ஏற்கனவே கேரளாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையில், இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை மீண்டும் கன மிக கன மழை பெய்ய இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். நாம் பிரார்த்திப்போம், எச்சரிக்கையுடன் இருப்போம். கேரளாவிற்கு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவாம், இடுக்கி அணைக்கட்டு பகுதி, அதேபோல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, அம்மறையூர் பகுதிக்கு, மறையூர் பகுதி கூட அவ்வளோ எட்டாது, பரம்பிக்குளம், கேரளாவின் சோளையாறு பகுதி, மேலும் பாலக்காட்டு கணவாய் பகுதி, அதாவது பாலக்காடு மாவட்டம், கொழிஞ்சாம்பாறை, கொல்லங்கோடு, சித்தூர், வண்ணாமடை பகுதி, பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு, வால்பாறை பகுதி, முதல்ல வால்பாறை பகுதி, வால்பாறையோட மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, அதேபோல் அட்டப்பாடி பகுதி, வெள்ளியங்கிரி, தொண்டாமுத்தூர் பகுதி, கோயம்புத்தூர் மாநகர வரைக்கும், கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி, தேனி மாவட்டம் மேற்கு பகுதி, இதை மையமாக வைத்து இன்னும் சொல்லப்போனால் பம்பை முதல் பத்தனந்திட்டா முதல் வயநாடு வரைக்கும் உள்ள பகுதி மிகச்சிறந்த மழையை இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சற்று கனமழை முதல் கனமழை வரை பெய்யும். நீலகிரியில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு, வால்பாறையில் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு, அதுலேயும் மேற்கு சரிவில் கண்டிப்பாக உண்டு. தற்பொழுது தமிழகத்தில் அதாவது திருச்சி, நாமக்கல், சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் என்று தற்பொழுது மழை பொழிந்து உச்சகட்ட மழையாக, மிக கனமழையாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலும் பொழிந்து கொண்டிருக்கிறது. செஞ்சி, திருவண்ணாமலையில் தற்பொழுது 8 மணி நிலவரப்படி மிக கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல மாவட்டங்களில் பொழிந்து தற்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறது வடக்கு நோக்கி. இந்த மழை படிப்படியாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் இருக்கும், இன்னும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களில் தெற்கிலிருந்து வந்த குளிர்ந்த காற்று காரணமாக இந்த மழைப்பொழிவு தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்று வேதாரண்ய முனையில் மட்டுமே தொட்டு செல்லும். இது மன்னார்குடி வரைக்கும் அந்த குளிர்ந்த காற்று எட்டாது என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிராம்பட்டினத்தில் இருந்து நுழைந்த காற்று டெல்டா மாவட்டங்களை குளிர்வித்திருக்கிற காரணத்தினால டெல்டா மாவட்டங்களுக்கு வந்த மழை, அதாவது தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியோடு அப்படியே விலகி போய்விட்டது. தஞ்சாவூர் ஒரத்தநாடுக்கு பகுதிக்கு மேற்கு பகுதி வழியாக அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கனமழையை கொடுத்து விலகி சென்றிருக்கிறது. இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வடக்கு டெல்டாவுக்காவது கண்டிப்பாக பெய்யும், அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கு, தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒதுக்கினால் நாளை மாலை கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு.
பல விவசாயிகள் இன்று அறுவடையை இன்னும் மீதம் வைத்திருக்கிற நிலையில் நாளை காலை அறுவடைக்கு வாய்ப்பு அளிக்குமா நினைக்காமல் இருக்குமா என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை அனைத்து விவசாயிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில் அது இந்நள்ளிரவு தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது, வடக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நாளை மாலை இரவு உறுதியாக தெரிகிறது. மேலும் இன்று தென் மாவட்டங்களில் அதிகாலையில் கன்னியாகுமரி மழை ராதாபுரம் வரைக்கும், திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மழை கிழக்கே தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும், தேனி மாவட்ட மழை மதுரை மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி வரைக்கும், அதேபோல் திருப்பூர் மாவட்டம் அது கோயம்புத்தூர் மழை திருப்பூர் மாவட்டம் தாண்டி பழனி வரைக்கும் அதிகாலையில் எட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் விட ஈரோடு மாவட்டத்திற்கும், ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் மேட்டூர் பகுதியெல்லாம் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியெல்லாம் காட்டாற்று வெள்ளம் வந்து மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்திருக்கிறது குளத்தூர் பகுதியிலெல்லாம். அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியிலையும் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரியில் இன்னும் கிடைக்கும் நள்ளிரவு அதிகாலைக்குள். நாளை இதேபோல் எல்லா மாவட்டங்களிலும் பரவலான மழை இருக்கிறது. இரண்டு நாள் இன்றும் நாளையும். நாளை மறுதினம் 18ஆம் தேதி தமிழகத்தில் மழைப்பொழிவு சற்று குறைந்திருக்கும். பரப்பில் ஒரு 4 மாவட்டம் 5 மாவட்டத்தில் மட்டும் இருக்கும். 19ஆம் தேதியும் அதேபோல் 4-5 மாவட்டத்தில் மட்டும் இருக்கும் பரப்பில் குறைந்து. 20ஆம் தேதி மீண்டும் 4-5 மாவட்டம் என்பது 10 மாவட்டங்களாக மாறும். 21ஆம் தேதி மீண்டும் 25-30 மாவட்டங்களாக மாறும். 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். 22ஆம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி, 22ஆம் தேதி தெற்கு காற்று சுழற்சி மழை தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமாக பெய்யும். அப்பொழுது தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்திற்கும் விருதுநகருக்கும் கண்டிப்பாக பொழியும். 23ஆம் தேதி அதேபோல் தென்கிழக்கு காற்று சுழற்சி மழை டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதாவது வடகடலோரத்தில் ஒரு 2-3 மாவட்டம் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும். 24-25 தேதியெல்லாம் ஆனால் 22-23 கடலூர் மாவட்டம் வரைக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு தெற்கே உள்ள பகுதி வரைக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும். 24ஆம் தேதி கிழக்கு காற்று மழை காற்று சுழற்சி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழையை கொடுக்கும். எந்த நாளாக இருந்தாலும் 22ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டமும் டெல்டா மாவட்டமும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமும் கண்டிப்பாக உண்டு, கேரளாவிற்கும் உண்டு. 24ஆம் தேதி 22, 23, 24 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கினோம். அப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கும் மழை கிடைக்க தொடங்கினோம். 26ஆம் தேதியிலிருந்து நிகழ்வுகள் தீவிரமாகும், அதாவது நிகழ்வு தீவிரமாகும். ஒன்றன்பின் ஒன்றாக தீபாவளிக்கு பிறகு தமிழகத்திற்கும் தீபாவளிக்கு முன் மழையை கொடுத்து ஆந்திர பிரதேசத்துக்கும் செல்வதற்கே அதிக வாய்ப்பு. 26ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய நிகழ்வு மழையை கொடுத்து கொண்டே தீவிரமடைந்து கொண்டிருக்கும். காற்றழுத்த தாழ்வு நிலை காழ் பகுதி மீண்டும் மண்டலம் என்று படிப்படியாக தீவிரமடைந்து, அதாவது அக்டோபர் 31க்கு பிறகு நவம்பர் 1-2 ஆந்திர பகுதியை நோக்கி விலகிச் செல்லும். இது தீபாவளி அன்று இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தீபாவளிக்கு பிறகு மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தீவிரமடைந்து வட தமிழகத்திற்கும் மத்திய தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, மத்திய தமிழகம் மற்றும் பாக்யலட்சுமி பகுதி மன்னார் வளைகுடா பகுதி என்று ஒவ்வொன்றாக வரும். ஜனவரி பொங்கல் வரை மழை இருக்கிறது. ஆக நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். வரக்கூடிய மழை நீரை கண்டிப்பாக சேகரியுங்கள், தயவு செய்து முடிந்தவரை சேகரியுங்கள். சில மாவட்டங்களில் கூடுதல் மழை அவர்களால் சேகரிக்க முடியாது, வடி விடுவதற்கே இடம் தேவையில்லாமல் இருக்கும், அப்படியும் இருக்கும். சில பகுதிகளில் அளவான மழை பெய்யும், சராசரி மழை பெய்யும், தேக்குவதற்கு சாதகமான நம்முடைய இடத்தை அமைத்து கொள்ளுங்கள், நீர்நிலைகளை பெருக்குங்கள். மழைநீரை சேகரிப்போம், மாநிலத்துடன் இணைந்திருப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம். அடுத்து வருகிறது இன்றைய ரேடார் பதிவு, இப்பொழுது மழை பொழியும் இடம் அடுத்து வருவது. நன்றி.